பாடி ஃபோக்கஸ் நிறுவனத்திலிருந்து உங்கள் டயட்டிஷியன் அம்பிகா சேகர் பேசுகிறேன். நம்ம வந்து நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு என்ன மாதிரி உணவு சாப்பிடலாங்கிறத பற்றி தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேக்கெட் ஃபுட்டு. நம்ம எல்லோரும் வந்து இன்றைக்கி வீட்டில் உட்காந்து சாப்பிட்றதில்ல, குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் லஞ்சை வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். அந்த மாதிரி நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிற ஒரு உணவு வந்து நமக்கு எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு பேக்கெட் ஃபுட்டுன்னு சொன்னால் நம்ம வந்து எந்த ஒரு உணவு, நான் முதலே சொன்ன மாதிரி நீங்கள் மூணு நேரம் சாப்பிட்டாலும் மூணு நேர உணவுலையும் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட்டு, கொஞ்சம் விட்டமின்ஸ், மினரல்ஸ் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகணும்னு சொல்கிறோம். அவசர அவசரமாக காலையில் நம்ம லஞ்ச் பேக் பண்ணிட்டு போகும்போது இது அத்தனையும் அந்த உணவில் இருக்குதான்னு பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா முதல்லையே வந்து ஒரு வாரத்துக்கான உணவு வந்து பிளான் பண்ணி வச்சுக்கணும். இன்றைக்கி இந்த உணவு நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். அப்போ பிளான் பண்ணும்போது அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம முன்னாடியே வாங்கி ஸ்டாக் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம ஒரு லஞ்சுக்கு ஒரு சப்பாத்தி ஒரு சப்ஜி எடுத்துகிட்டு போகிறோம். அந்த சப்பாத்திலேயே வந்து உங்களுக்கு எல்லா நியூட்ரியன்ஸும் கிடைக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், சப்பாத்திலேயே வந்து பாலக்கீரை வந்து வேக வச்சு அரைச்சி மாவு பிசைஞ்சு அதில் பண்ணிக்கலாம். அப்போ வந்து அது பாலக் சப்பாத்தி. இல்லை அது ஸ்டஃபிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உருளைக்கிழங்கு இல்லை கேரட் அது துருவி போட்டு நீங்கள் அது வந்து போட்டு நீங்கள் ஒரு ஸ்டஃப்டு பரோட்டாஸ் மாதிரி கோதுமை மாவில் சப்பாத்தி பண்ணலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே வந்து மாவு சத்தும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் கிடைக்கும். அதுலேயே வந்து நீங்கள் பருப்பு வந்து வேக வச்சு மசிச்சுட்டு அந்த பருப்போடு சேர்த்து அந்த மாவை பிசைஞ்சு சாப்பிடும்போது புரதச்சத்து உங்களுக்கு கிடைச்சிரும். அப்போ அது கூட ஒரு சப்ஜி. சப்ஜி வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் அவங்களுக்கெல்லாம் வந்து ப்ரோட்டீன்ஸ் நிறைய தேவை. அப்போ வந்து நீங்கள் ஈஸியாக சென்னா, பன்னீர், சிக்கன் இந்த மாதிரி வந்து சைட் டிஷ் பண்ணி கொடுக்கலாம். அப்படி பண்ணும்போது அதில் வந்து சேர்ற எண்ணெய் வந்து அவங்களுக்கு தேவையான கொழுப்பு சத்தாக போயிடும். நீங்கள் எக்கு எல்லாம் கூட ஈஸியாக வந்து பேக் பண்ணி கொடுக்கலாம். எக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவாக ஸ்லைசஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இல்லை வந்து ரெண்டு மூணு டப்பாலாம் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ரோல் மாதிரி நான் சொன்ன மாதிரி சப்பாத்தி செஞ்சுட்டு அதுக்குள்ளே ஒரு பன்னீர் இல்லைன்னா ஒரு சிக்கன் அதை வச்சு ரோல் மாதிரி செஞ்சு கொடுத்தா அது வந்து ஆனால் கண்டிப்பாக நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பும்போது ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்து அனுப்புங்க. ஏன்னா ஷேர் பண்ணும்போது நம்ம குழந்தைக்கும் கிடைக்காம போயிடும். அதனால் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ஒரே ஒரு டிஷ்ஷில் எல்லா நியூட்ரியன்ஸும் கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ணணும். அப்போ கட்டாயமாக அதில் கீரை இருக்கணுங்கும்போது பாலக் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ நீங்கள் வந்து அந்த ஒரு மாவுலேயே அது மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி வெரைட்டி ரைஸ், வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது கூட வெஜிடபிள்ஸ் நம்ம பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து ஃபைன் பீசஸ்ஸாக அது கேரட், பீன்ஸு, பட்டாணி, அப்புறம் வந்து நீங்கள் மஷ்ரூம் இதெல்லாம் சேர்த்து அந்த ரைஸ்லேயே பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அந்த சைட் டிஷ் கொடுக்கும்போது அது வந்து அவங்களுக்கு எப்போவுமே பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து ஒரு டிக்கி மாதிரி பண்ணி கொடுங்க. ஆலு டிக்கி அந்த மாதிரி பண்ணும்போது அதுலேயும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் போடுங்க. கண்ணுக்கு தெரியாமல் ஏமாற்றி குழந்தைங்களை கொடுத்தா தான் அவங்க சாப்பிடுவாங்க. அதே மாதிரி வந்து இப்போ தால் தனியாக கொடுத்துருக்கு அனுப்புகிறீங்கன்னா வெறுமே ஒரு தால் அனுப்பாமல் அதில் ஒரு வெஜிடபிள்ஸ் வந்து இப்போ பீர்க்கங்காய், புடலங்காய், சௌச்சோ இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த டாலோடவே போட்டு மசிச்சு சாதம் வந்து தால் ரைஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னா காய் போட்டிருக்கிறது தெரியாது. ஆனால் நீங்கள் தனித்தனியாக முழுசு முழுசாக கட் பண்ணி அந்த காய் போட்டு அந்த சாதம் பிசைஞ்சு அமிச்சிங்கன்னா அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு ரைஸ் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. அதனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி வந்து இப்போ ராகியில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ராகி சேவையெல்லாம் இப்போ நிறைய மார்க்கெட்டில் கிடைக்குது. அது ஹெல்த்தியும் கூட, ஃபைபர் ரிச் இல்லையா. அந்த ராகி சேவை பண்ணும்போது அதில் நீங்கள் நல்லா நிறைய வெஜிடபிள்ஸ், டிஃப்ரெண்ட் கலர் வெஜிடபிள்ஸு, கேப்சிக்கம் அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அடுத்தது இன்னொரு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா பொரி உப்மா. பொரி உப்மாலாம் வந்து ரொம்ப பெஸ்ட்டு டிஷ்ஷு. அதில் என்ன பண்ணணும்னா இது ஆக்சுவலாக வந்து யுகானின்னு சொல்லுவாங்க ஆந்திராவில். அது வந்து ஃபுல் அதில் எல்லாமே பேக்டு நியூட்ரிஷன் இருக்கும். பொரி வந்து நீங்கள் நினச்சிட்டு அதில் பொட்டுக்கடலை பவுட்ரு பண்ணி அதோட மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த பொரி வந்து சாஃப்டாக இருக்கிறது வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அந்த தண்ணி இதுவாகிட்டு அந்த பொடிச்சக்கடெல்லாம் அப்சார்ப் ஆகிடும். அப்போ உப்மா பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நிறைய வெஜிடபிள்ஸ் அதில் எல்லா வெஜிடபிளும் போட்டு வேர்க்கடலை கொஞ்சம் போடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட்டு, விட்டமின்ஸு, மினரல்ஸ் எல்லாமே ஒரே ஒரு உப்மாவில் கிடைச்சிரும். அது பார்க்குறதுக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும்போது டெஃபினட்டாக வந்து அவங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுக்கு வந்து நார்மலாக வந்து பஜ்ஜி கொடுப்பாங்க. நம்ம பஜ்ஜி இல்லாமல் தயிர் பச்சடி ரைத்தா மாதிரி பண்ணலாம். பூந்தி ரைத்தா, பூந்தி ரைத்தான்னு பண்ணும்போது உங்களுக்கு அந்த பூந்தியில் வந்து ப்ரோட்டீன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணி செய்யணும். குழந்தைங்க மட்டும் இல்லை, இப்போ ஆஃபீஸ் கோயிங் உமன் கூட பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் உமன், அதாவது ஒரு வீட்டுக்கு முக்கியமான ஒரு பர்சனே ஒரு விமன் தான்.
ஸோ அவங்களோட சாப்பாடும் அதே மாதிரி தான் இருக்கணும், நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு பிரேக் டைம்லலாம் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜங்க் ஃபுட் மாதிரி எதுவும் கொடுத்தேன்னு பார்த்தீங்க, பிஸ்கெட்ஸு நிறைய பேர் ஸ்நாக்ஸ் டப்பாவில் வந்து பிஸ்கெட்ஸு அந்த மாதிரி இருக்கும். ஒரு வாரத்துக்கு சில ஸ்கூலில் வந்து ஆக்சுவலாக இந்த வாரத்துக்கு ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு வந்து ரூலாகவே போடுறாங்க. அது ஆக்சுவலாக ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். இப்போ ஒன் வீக்கு ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் நீங்கள் குழந்தைங்களுக்கு என்ன கொடுப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு சுண்டல் கொடுங்க, அது வந்து ப்ரோட்டீன். ஒரு நாளைக்கு கட் ஃப்ரூட் கொடுத்து அனுப்புங்க, ஃப்ரூட்ஸ் வந்து உங்களுக்கு விட்டமின்ஸ் நிறையா இருக்கும். ஒரு நாளைக்கு இந்த ஸ்டீம்டு கொழுக்கட்டை மாதிரி ஏதாவது கொடுத்து அனுப்பலாம், அது வந்து அது ஹெல்த்தி. ஒரு நாளைக்கு ட்ரை ஃப்ரூட்ஸு, இந்த மாதிரி ஒரு 5 டேஸ்க்கு நீங்கள் ஒரு மெனு பிளான் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகும், அட் த சேம் டைம் வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற பிரச்சனையும் குறைஞ்சிரும். இன்றைக்கி வந்து நம்ம பேக்டு ஃபுட்டு என்னென்ன சாப்பிட்லாங்கிறத பற்றி பார்த்தோம். அடுத்த எபிசோடில் வேறு விஷயத்தோடு உங்களை சந்திப்போம்.